ശാന്തി. 21/12/2019 സക്കാരമുരളി. ബാബ சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்மா என்னும் பேட்டரியை ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் நிறைத்து தூய்மையானதாக மாற்ற வேண்டும். ஆத்மா எனும் பேட்டரியை ஞானம் யோகத்தின் மூலம் நிறைத்து சதுவு பிரதானமாக தூய்மையாக மாற்ற வேண்டும். தண்ணீரின் குளியலின் மூலம் அல்ல. கேள்வி: இந்த சமயத்தில் மனித ஆத்மாக்கள் அனைத்தையும் அலைய வைப்பது யார்? அவன் ஏன் அலைய வைக்கிறான்? பதில்: அனைவரையும் அலைய வைப்பவன் ராவணன். ஏனென்றால் அவன் தானே அலைந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கென்று எந்த வீடும் இல்லை. ராவணனை யாரும் தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். தந்தை பரந்தாம வீட்டிலிருந்து தன்னுடைய குழந்தைகளை சேர வேண்டிய இடத்தை அடைய செய்ய வருகின்றார். இப்போது உங்களுக்கு வீடு எங்கே இருக்கிறது என்று தெரிந்துவிட்டது. ஆகையினால் நீங்கள் அலைவதில்லை. நாங்கள் பாபாவிடமிருந்து முதல் முதலில் பிரிந்தோம், இப்போது முதல் முதலில் வீட்டிற்கு செல்வோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஓம் சாந்தி. இவருக்குள் பிரவேசித்துள்ள ஸ்ரீபாபா எப்படியாவது கண்டிப்பாக நம்மை தன்னோடு அழைத்து செல்வார் என்று இனிமேலும் இனிமையான குழந்தைகள் இங்கே அமர்ந்து கொண்டு புரிந்து கொள்கிறார்கள். அது ஆத்மாக்களின் வீடல்லவா? எனவே குழந்தைகளுக்கு கண்டிப்பாக குஷி ஏற்படுகிறது. எல்லையற்ற தந்தை வந்து நம்மை மலர்களாக மாற்றுகின்றார். ஆடை எதுவும் அணிவிப்பதில்லை. இதை யோக பலம், நினைவு பலம் என்று சொல்லப்படுகிறது. டீச்சரின் பதவி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு குழந்தைகளுக்கும் பதவி பெற வைக்கின்றார். படிப்பின் மூலம்தான் நாம் இப்படி லக்ஷ்மி நாராயண் போல ஆவோம் என்பதை மாணவர்கள் தெரிந்துள்ளார்கள். நம்முடைய தந்தை டீச்சராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார் என்று நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். இது புதிய விஷயமாகும். நம்முடைய தந்தை டீச்சராக இருக்கின்றார், அவரை நாம் நினைவு செய்கின்றோம். நமக்கு படிப்பித்து இப்படி மாற்றிக்கொண்டிருக்கின்றார். நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்ல நம்முடைய எல்லையற்ற தந்தை வந்துள்ளார். நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்ல எல்லையில்லாத தந்தை வந்துள்ளார். ராவணனுக்கு எந்த வீடும் இல்லை, ராமருக்கு தான் வீடு இருக்கிறது. ஸ்ரீபாபா எங்கே இருக்கின்றார்? பரந்தாமத்தில் என்று நீங்கள் உடனே சொல்வீர்கள். ராவணனை தந்தை என்று சொல்ல மாட்டீர்கள். ராவணன் எங்கே இருக்கிறான்? தெரியவில்லை. ராவணன் பரந்தாமத்தில் இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. அவனுக்கு எந்த இருப்பிடமே இல்லை, அலைந்து கொண்டிருக்கின்றான். உங்களையும் அலைய வைக்கின்றான். நீங்கள் ராவணனை நினைவு செய்கிறீர்களா என்ன? இல்லை. உங்களை எவ்வளவு அலைய வைக்கின்றான்? சாஸ்திரம் படியுங்கள், பக்தி செய்யுங்கள், இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள் என்று ராவணன் உங்களை எவ்வளவு அலைய வைக்கின்றான். இதனை பக்தி மார்க்கம், ராவண ராஜ்யம் என்று பாபா கூறுகின்றார். ராமராஜ்யம் வேண்டும் என்று காந்திஜியும் சொன்னார். இந்த ரதத்தில் நம்முடைய ஸ்ரீபாபா வந்துள்ளார். பெரிய அப்பா அல்லவா? அவர் ஆத்மாக்களிடம் குழந்தாய் குழந்தாய் என்று சொல்லி பேசுகின்றார். இப்போது உங்களுடைய புத்தியில் ஆன்மீக தந்தை இருக்கின்றார் மற்றும் ஆன்மீக தந்தையின் புத்தியில் ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் இருக்கின்றீர்கள். ஏனென்றால் நம்முடைய தொடர்பு மூலவதனத்திலிருந்தே உள்ளது. அவர் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை ஆவார். எனவே பகவான் குழந்தைகளுக்கு சொல்கின்றார், தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்வது எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. குழந்தை பிறந்த உடனேயே அதனுடைய வாயிலிருந்து அம்மா அப்பா என்பது தானாகவே வருகிறது. தாய் தந்தையை தவிர வேறு யாரிடமும் செல்லாது. தாய் இருந்துவிட்டால் அது வேறு விஷயம். முதலில் தாய், பிறகு தந்தை, பிறகு நண்பர்கள், உறவினர்கள் போன்றோர் இருக்கிறார்கள். அதிலும் கூட ஜோடி ஜோடியாக இருப்பார்கள். சித்தப்பா சித்தி இருவர் இருக்கிறார்கள் அல்லவா? குமாரியாக இருப்பார், பெரியவர்களானவுடன் சித்தி என்று சொல்வார்கள்.
சிலர் மாடு என்று சொல்வார்கள். நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் என்று இப்போது பாபா உங்களுக்கு புரிய வைக்கின்றார். அவ்வளவுதான், மற்ற அனைத்து சம்பந்தங்களையும் நீக்கிவிடுகிறோம். சகோதர சகோதரர்கள் என்று புரிந்து கொண்டால் ஒரு பாபாவை நினைவு செய்வீர்கள். குழந்தைகளே, தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று பாபாவும் கூறுகின்றார். எவ்வளவு பெரிய எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். அந்த பெரிய தந்தை உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்கின்றார். அடிக்கடி மன்மனாபவ என்று கூறுகின்றார். தங்களை ஆத்மா என்று புரிந்த பாபாவை நினைவு செய்யுங்கள். இந்த விஷயத்தை மறக்காதீர்கள். தேகாபிமானத்தில் வருவதால் தான் மறக்கின்றீர்கள். முதல் முதலில் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் சாலி கிராமங்கள். மேலும் ஒரு பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவனாக இருக்கின்றேன். என்னை நினைவு செய்வதன் மூலம் காலியாகிவிட்ட உங்களுடைய பேட்டரி நிரம்பிவிடும். நீங்கள் தூய்மையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். தண்ணீரின் கங்கையில் பிறவி பிறவிகளாக ஏமாற்றம் அடைந்தீர்கள், ஆனால் தூய்மையாக ஆக முடியவில்லை. தண்ணீர் எப்படி தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியதாக ஆக முடியும்? ஞானத்தின் மூலம்தான் சத்கதி ஏற்படுகிறது. இந்த சமயத்தில் இருப்பது பாவாத்மாக்களின் பொய்யான உலகமாகும். கொடுக்கல் வாங்கலும் கூட பாவாத்மாக்களோடு தான் நடக்கிறது. மனம் சொல் செயலின் மூலம் பாவாத்மாக்களாகவே ஆகின்றனர். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. நாங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணாக ஆவதற்காக முயற்சி செய்கின்றோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போது நீங்கள் பக்தி செய்வது நின்றுள்ளது. ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுகிறது. இந்த தேவதைகள் சத்கதியில் இருக்கிறார்கள் அல்லவா? இது நிறைய பிறவிகளின் கடைசி என்று பாபா புரிய வைத்துள்ளார். பாபா எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு உழைக்கின்றீர்கள், கல்ப கல்பமாக செய்கின்றீர்கள். பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகமாக ஆக்க வேண்டும். பகவான் மந்திரவாதி, பொற்கொல்லர், வியாபாரி என்று சொல்கிறார்கள். மந்திரவாதிதான் அல்லவா? பழைய உலகமான நரகத்தை மாற்றி ஸ்வர்கமாக்கி விடுகின்றார். எவ்வளவு பெரிய மந்திரம்! இப்போது நீங்கள் ஸ்வர்கவாசிகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது நரகவாசிகளாக இருக்கின்றோம் என்பதை தெரிந்துள்ளீர்கள். நரகம் மற்றும் ஸ்வர்க்கம் தனித்தனியாக இருக்கிறது. 5000 ஆண்டுகளின் சக்கரமாகும். லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் இல்லை. இந்த விஷயங்களை மறக்கக்கூடாது. பகவானுடைய மகா வாக்கியம் கண்டிப்பாக யாராவது மறுபிறவி இல்லாமல் இருப்பார்கள். கிருஷ்ணருக்கு சரீரம் இருக்கிறது, ஆனால் சிவனுக்கு இல்லை. உங்களுக்கு சொல்வதற்காக வந்து படிப்பிக்கின்றார் அல்லவா? எனவே அவருக்கு கண்டிப்பாக வாய் வேண்டும். நாடகத்தின்படி முழு ஞானமும் அவரிடம்தான் இருக்கிறது. அவர் முழு கல்பத்திலும் துக்கதாமத்தை சுகதாமமாக மாற்ற ஒரு முறைதான் வருகின்றார். சுகம் அமைதியின் ஆஸ்தி கொடுப்பதற்காக பாபாவிடமிருந்துதான் கிடைக்கிறது. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தன. அங்கே ஆத்மாக்கள் பாபாவோடு ஒன்றாக இருக்கிறது. பரந்தாமத்தில் ஆத்மா தந்தையோடு ஒன்றாக இருக்கிறது. பிறகு அததனுடைய நடிப்பை நடிக்க பிரிகின்றன. நீண்ட கால கணக்கு வேண்டும் அல்லவா? அதை பாபா வந்து புரிய வைக்கின்றார். இப்போது நீங்கள் படிப்பை படித்து கொண்டிருக்கின்றீர்கள். நல்ல விதத்தில் படிக்கக்கூடிய உங்களில் கூட வரிசை கிரமம் இருக்கிறது. அவர்கள்தான் முதல் முதலில் என்னிடமிருந்து பிரிகிறார்கள். பிறகு அவர்கள்தான் என்னை அதிகம் நினைவு செய்வார்கள். பிறகு முதல் முதலில் வந்து விடுவார்கள். பாபா வந்து குழந்தைகளுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஆழமான ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இதை வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. ஆழமானது என்று சொல்லப்படுகிறது, ரகசியம் என்றும் சொல்லப்படுகிறது.
பாபா ஒன்று மேலே இருந்து கொண்டே புரிய வைக்கவில்லை. நான் இந்த கல்ப விருட்சத்தின் விதையாக இருக்கின்றேன் என்று இங்கே வந்து புரிய வைக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த மனித சிருஷ்டி என்னும் மரத்தை கல்ப விருட்சம் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தில் உள்ள மனிதர்கள் முற்றிலும் எதையும் தெரிந்திருக்கவில்லை. கும்பகர்ண உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு பாபா வந்து விழிக்க செய்கின்றார். இப்போது குழந்தைகளாகி உங்களை விழிக்க செய்திருக்கின்றார். மற்றவர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் கூட கும்பகர்ண அசுர உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தீர்கள். பாபா வந்து விழிக்க செய்கின்றார். குழந்தைகளை விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சோம்பேறித்தனமாக உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதனை அஞ்ஞான உறக்கம் என்று சொல்லப்படுகிறது. அந்த உறக்கத்தை அனைவரும் உறங்குகின்றனர். சத்தியத்திலும் உறங்குகின்றனர். இப்போது அனைவரும் அஞ்ஞான உறக்கத்தில் இருக்கிறார்கள். பாபா வந்து ஞானத்தை கொடுத்து அனைவரையும் விழிக்க செய்கின்றார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் விழித்து கொண்டீர்கள். பாபா வந்துள்ளார், நம்மை அழைத்து செல்வார் என்பதை தெரிந்துள்ளீர்கள். இப்போது இந்த சரீரமும் எதற்கும் உதவாததாக இருக்கிறது. ஆத்மாவும் அப்படியே இருக்கிறது. இரண்டுமே தூய்மையற்றதாக ஆகிவிட்டது. ஒரேடியாக முலாம் பூசப்பட்டதாக இருக்கிறது. 9 கேரட் என்று சொல்லலாம். அதாவது மிகவும் குறைந்த மதிப்புள்ள தங்கம். உண்மையான தங்கம் 24 கேரட்டாக இருக்கிறது. இப்போது பாபா குழந்தைகளாகி உங்களை 24 கேரட்டிற்கு சமமாக மாற்ற விரும்புகின்றார். உங்களுடைய ஆத்மாவை உண்மையிலும் உண்மையான சத்தியுகத்தை சேர்ந்ததாக மாற்றுகின்றார். பாரதத்தை தங்க குருவி என்று சொன்னார்கள். இப்போது இரும்பு கல்லினால் ஆன குருவி என்று சொல்லலாம். உயிரோட்டமானதல்லவா? இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். எப்படி ஆத்மாக்களை புரிந்து கொள்கிறீர்களோ அதுபோல் பாபாவையும் புரிந்து கொள்ள முடியும். ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் என்றும் சொல்கிறார்கள். மிகவும் சிறிய நட்சத்திரமாகும். டாக்டர்கள் போன்றோர் பார்ப்பதற்கு நிறைய முயற்சி செய்தார்கள். ஆனால் திவ்ய திருஷ்டி இல்லாமல் பார்க்க முடியாது. ஆத்மாவை திவ்ய பார்வை இல்லாமல் பார்க்க முடியாது. மிகவும் சூக்ஷ்மமானதாக இருக்கிறது. சிலர் கண்களின் வழியாக ஆத்மா சென்றுவிட்டது என்று சொல்கிறார்கள். சிலர் வாயின் வழியாக சென்றுவிட்டது என்று சொல்கிறார்கள். ஆத்மா வெளியேறி எங்கே செல்கிறது? வேறொரு உடலில் சென்று பிரவேசிக்கிறது. இப்போது உங்களுடைய ஆத்மா மேலே சாந்தி தாமத்திற்கு சென்றுவிடும். பாபா வந்து நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்வார் என்பது உறுதியாக தெரியும். ஒரு பக்கம் கலியுகம், மறுபக்கம் சத்தியுகம். இப்போது நாம் சங்கமயுகத்தில் இருக்கிறோம். அதிசயமாக இருக்கிறது. இங்கே கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். மற்றும் சத்தியுகத்தில் 900,000 இருக்கிறார்கள். மற்றவர்கள் அனைவருக்கும் என்ன ஆனது? விநாசமாகி விடுகிறது. பாபா புதிய உலகத்தை படைப்பதற்காக தான் வருகின்றார். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை நடக்கிறது. பிறகு இரட்டை ரூபத்தின் மூலம் வளர்ப்பு நடக்கிறது. மற்றபடி 4 கைகளை உடைய மனிதர்கள் இருப்பார்கள் என்பது கிடையாது. பகவானுடைய மகா வாக்கியம், கண்டிப்பாக யாராவது மறுபிறவி இல்லாமல் இருப்பார்கள். கிருஷ்ணருக்கு சரீரம் இருக்கிறது, சிவனுக்கு இல்லை. உங்களுக்கு சொல்வதற்காக வந்து படிப்பிக்கின்றார் அல்லவா? எனவே அவருக்கு கண்டிப்பாக வாய் வேண்டும். நாடகத்தின்படி முழு ஞானமும் அவரிடம்தான் இருக்கிறது. சிவபாபாவிடம்தான் முழு ஞானமும் இருக்கிறது. அவர் முழு கல்பத்திலும் துக்கதாமத்தை சுகதாமமாக மாற்ற ஒரு முறைதான் வருகின்றார். சுகம் அமைதியின் ஆஸ்தி கண்டிப்பாக பாபாவிடமிருந்துதான் கிடைக்கிறது. எனவேதான் மனிதர்கள் வேண்டுகிறார்கள், பாபாவை நினைவு செய்கிறார்கள். பாபா ஞானத்தை எவ்வளவு சகஜமான விதத்தில் கொடுக்கின்றார். இங்கே அமர்ந்து கொண்டு கூட பாபாவை நினைவு செய்யுங்கள். குட்டிகர்ணத்தை நினைவு செய்தால் கூட மன்மனபவ ஆகும். முழு ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஒரு பாபாவே ஆவார்.
நாங்கள் எல்லையில்லாத தந்தையிடம் செல்கின்றோம் என்று நீங்கள் சொல்வீர்கள். பாபா நமக்கு சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்கான வழியை கூறுகின்றார். இங்கே அமர்ந்து கொண்டே வீட்டை நினைவு செய்ய வேண்டும். தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வீட்டை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் புதிய உலகத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த பழைய உலகம் அழியதான் வேண்டும். இன்னும் போக போக நீங்கள் வைகுண்டத்தையும் கூட அதிகம் நினைவு செய்வீர்கள். அடிக்கடி வைகுண்டத்திற்கு சென்று கொண்டே இருப்பீர்கள். ஆரம்பத்தில் குழந்தைகள் அடிக்கடி தங்களுக்குள் ஒன்றாக அமர்ந்து வைகுண்டத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். இதை பார்த்து பெரிய பெரிய வீட்டை சேர்ந்தவர்கள் தங்களுடைய குழந்தைகளையும் அனுப்பி வைத்தார்கள். பெயரே ஓம் நிவாஸ் என்று வைக்கப்பட்டிருந்தது. நிறைய குழந்தைகள் வந்தார்கள். பிறகு பிரச்சனைகள் ஏற்பட்டது. குழந்தைகளை படிக்க வைக்கப்பட்டது. தாங்களாகவே தியானத்தில் சென்று வந்தார்கள். இப்போது இந்த தியானம் காட்சி போன்ற நடிப்பை நிறுத்திவிட்டோம். இங்கேயும் கூட சுடுகாட்டை உருவாக்கியிருந்தனர். அனைவரையும் உறங்க வைத்து விட்டார்கள். இப்போது ஸ்ரீபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். தியானத்தில் சென்று விட்டார்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்களும் கூட மந்திரவாதிகள்தான். யாரையும் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் உடனே தியானத்தில் சென்று விடுவார்கள். இந்த மந்திரம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது! பிடிவாதமான பக்தியில் உயிரை கொடுக்க கூட தயாராகும் போது அவர்களுக்கு காட்சி ஏற்படுகிறது. பிடிவாதமான பக்தியில் உயிரை கொடுக்க கூட தயாராகும் போது அவர்களுக்கு காட்சி ஏற்படுகிறது. இங்கு பாபா அவரே வந்திருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பித்து உயர்ந்த பதவி அடைய வைக்கின்றார். இன்னும் போக போக குழந்தைகளாகிய நீங்கள் அதிகம் காட்சிகளை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இப்போது பாபாவிடம் யாராவது கேட்டார்கள் என்றால் சொல்ல முடியும். யார் ரோஜா மலர், யார் செண்பக மலர், யார் வாசனை இல்லாத மலராக இருக்கிறார்கள். விதவிதமான மலர்கள் கூட இருக்கிறதல்லவா? நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஆத்மா சகோதர சகோதரர்கள் இந்த நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். மேலும் பாபாவை நினைவு செய்து முழு ஆஸ்திக்கும் அதிகாரியாக வேண்டும். 2. இப்போது பாவாத்மாக்களோடு கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாது. அஞ்ஞான உறக்கத்திலிருந்து அனைவரையும் விழிக்க செய்ய வேண்டும். சாந்திதாமம் சுகதாமம் செல்வதற்கான வழியை சொல்ல வேண்டும். வரதானம்: தாமரை மலர் சின்னத்தை புத்தியில் வைத்து தன்னை சாம்பிள் என புரிந்திருக்கக்கூடிய விடுபட்ட மற்றும் அன்பானவர் ஆகுக. தாமரை மலர் சின்னத்தை, அதாவது சிம்பிளை, புத்தியில் வைத்து தன்னை சாம்பிள் என புரிந்திருக்கக்கூடிய விடுபட்ட மற்றும் அன்பானவர் ஆகுக. இல்லறத்தில் இருப்பவர்களுடைய சின்னம் தாமரை மலராகும். எனவே தாமரை மலர் ஆகங்கள் மற்றும் தூய்மை ஆகங்கள். ஒருவேளை தூய்மை ஆகவில்லை எனில் தாமரை மலர் ஆக முடியாது. எனவே தாமரை மலர் சின்னத்தை புத்தியில் வைத்து தன்னை சாம்பிள் என புரிந்து நடங்கள். சேவை செய்யும் பொழுது விடுபட்டவராக மற்றும் அன்பானவராகுங்கள். அன்பானவராக மட்டும் ஆகக்கூடாது. அன்பானவராக மட்டும் ஆகக்கூடாது, விடுபட்டவராகி அன்பானவர் ஆக வேண்டும். ஏனெனில் அன்பு அவ்வப்போது பற்றாக மாறிவிடுகிறது. ஆகையினால் எந்த ஒரு சேவை செய்யும் பொழுதும் விடுபட்டவராக மற்றும் அன்பானவராக ஆகுங்கள். ஸ்லோகன்: அன்பு என்ற குடைநிழலுக்குள் மாயா வர முடியாது. அன்பு என்ற குடைநிழலுக்குள் மாயா வர முடியாது. ஓம் சாந்தி.